அப்பல்லோ மருத்துவமனையில் நடிகர் அஜித்குமார் ஐசியூ வார்டில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவருக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்த நிலையில் ஐசியூ வார்டில் நடிகர் அஜித்குமார் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், தற்போது அவருடைய உடல்நலம் குறித்த விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கா? விவரங்களை வழங்கலாம். தமிழ் சினிமாவில் எந்த ஒரு பின்புலனும் இல்லாமல் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கிய தல அஜித் அவர்களுக்கு என்றுமே ரசிகர் பட்டாளம் ஏராளமானவர்கள் என்பதற்கு என்ற ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தன்னம்பிக்கைக்கு முழுமையான உருவம் கொண்டவர் தல அஜித் என்பதில் அவரது ரசிகர்கள் தற்பொழுது வரை கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக நேற்று இரவு 11 மணி அளவில் அஜித் அவர்களுக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதும் அதில் சிறிய கட்டிகள் காதுக்கும் மூளைக்கும் செல்லக்கூடிய நரம்பில் சிறிய கட்டி இருந்ததன் காரணமாக அறுவை சிகிச்சை 4 மணி நேரங்கள் செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில்தான் இன்று அதிகாலையில் மருத்துவர்கள் உண்மையிலேயே 4 மணி நேரங்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் அறுவை சிகிச்சை மூலமாக நாங்கள் அந்த கட்டியை அகற்றிவிட்டோம் என்றும் இன்னும் 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் கூறியுள்ளனர். ஆனால் மதியானத்திற்கு பிறகு திடீர் திருப்பமாக மீண்டும் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அஜித்குமார் அவர்கள். இதனால் குடும்பத்தினர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த திரைப்பட ரசிகர்கள் மட்டுமல்ல திரைப்பட இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அனைவரும் அப்பல்லோ மருத்துவமனையில் வந்து சென்று இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தல அஜித்குமார் அவர்கள் நலமாக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒட்டுமொத்த தமிழக ரசிகர்கள் அனைவரும் தற்பொழுது தல அஜித்குமார் அவர்கள் நலமாக இருக்க வேண்டி கோவில்களில் பிரார்த்தனையும் செய்து வருகிறார்கள். நமது சேனல் மூலமாக பிரார்த்தனையும் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.